الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. وقال النبي صلى الله عليه وسلم: إن مفاتيح رزاق الله بإزاء العرش يبعث الله إلى كل عبد بقدر نفقته، فمن كثر كثر له فمن قل قل له، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. உகலனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குகிறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய புத்தாண்டை இன்னும் ஒரு தினங்களிலே காண இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் துவங்கிருக்கிறது. முஹர்ரம் மாதத்திலிருந்து நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய புத்தாண்டு நமக்கு நினைவு இருக்காது. ஆங்கில புத்தாண்டுகளை கேட்டால் நமக்கு சொந்தமான புத்தாண்டு இரண்டு. ஒன்று நாம் இஸ்லாமியர் என்ற அடிப்படையிலே முஹர்ரம், மற்றொன்று நாம் தமிழர் என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அல்லவா. எனவே சித்திரையிலிருந்து நம்முடைய கணக்குகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய துரதிருஷ்டம் என்னவோ, இந்த இரண்டையும் நாம் அறிவதற்கு முன் வருவதில்லை. ஏதோ மேலை நாட்டு கலாச்சாரமாக இருக்கிற அந்த கலாச்சாரத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாரம் மாதம் ஞாயிறு முதல் துவங்க இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எல்லா நாட்களிலேயும் அவன் வாழுகிற அத்தனை காலத்திலேயும் கொடுப்பது ஒன்று சந்தோஷம், மற்றொன்று துக்கம். இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்று மாறி மாறி வருகிறது. சந்தோஷமாகவே காலம் முழுவதும் நான் இருந்தேன் என்று சொல்பவர்களும் அகிலத்தில் இல்லை. நான் காலம் முழுவதும் கஷ்டமாகவே இருந்தேன் என்று சொல்பவர்களும் அகிலத்தில் இல்லை. இரண்டும் கலந்து கலந்து வருகிறது. எது சந்தோஷம், எது துக்கம் என்பதை நாம் ஒரு வரையறைக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் சந்தோஷத்தை ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம், துக்கத்தை ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம். அத்னாவான சந்தோஷம், லேசான சந்தோஷம், ஒரு நடுத்தரமான சந்தோஷம், உயர்வான சந்தோஷம். துக்கத்திலே அதே மாதிரிதான், சாதாரண துக்கம், கொஞ்சம் அதிகமான துக்கம், ரொம்ப அதிகமான துக்கம், இப்படி நாம் பிரிக்கலாம். சாதாரணமான சந்தோஷம் என்று சொன்னால், உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் அடைக்கு வைக்கிறார் கோழி குஞ்சை, முட்டைகளை அடைக்கு வைக்கிறார், 15 முட்டையை வைக்கிறார், 15 முட்டையும் குஞ்சாகி விட்டது, எதுவுமே பழுதாகவில்லை, ஒரு லேசான சந்தோஷம். அதே நேரத்திலே ஒரு மனிதர் ஒரு மாடு வாங்குகிறார் அல்லது ஒரு கார் வாங்குகிறார் வாடகைக்காக, முழுக்க முழுக்க பயனாக இருக்கிறது. மாடு வாங்கிய மாடு ஒரு நாளைக்கு 20-30 லிட்டர் கொடுக்கிறது, இவருக்கு வருகிறது அல்லவா. அதனால் அந்த சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 15 குஞ்சு இருந்த சந்தோஷத்தை விட 20 லிட்டர் பால் கொடுத்து அதன் மூலமாக வருகிற பயன் இவரை அடைகிற பொழுது அந்த சந்தோஷத்தோட இந்த சந்தோஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த 20 லிட்டர் பாலினுடைய சந்தோஷம் இவருக்கு இருக்குமா,
இது அதிகமா அல்லது ஆண் குழந்தையினுடைய சந்தோஷம் அதிகமா என்று சொன்ன ஆண் குழந்தையினுடைய சந்தோஷம் தான் எனக்கு அதிகம் என்று சொல்லுவார். நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இப்படி சந்தோஷங்கள் இருக்கிறது, இதை மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம். அதே மாதிரிதான் துக்கம். ஒரு கோழி குஞ்சு இறந்து விட்டால் லேசா துக்கப்படுவார். அதே நேரத்தில் இவருக்கு பானை கொடுக்கிற மாடு இறந்து விட்டால் அதை விட அதிகமாக துக்கப்படுவார். ஒருவருக்கு தன்னுடைய 14 வயது மகன் இறந்து விடுகிறான், இறையடி சேர்ந்து விடுகிறான் என்று சொன்னால் அதை விட துக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி துக்கத்தை நாம் பிரிப்பதாக இருந்தால் ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம். சந்தோஷத்தையும் ஒரு மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம். அல்லாஹ் சொல்லுவான், அடியானுக்கு மிக சந்தோஷமான தினம் எது தெரியுமா? அடியானுக்கு, இந்த அடியானுக்கு ரொம்ப சந்தோஷமான தினம் எது தெரியுமா? ரொம்ப துக்கமான தினம் எது தெரியுமா? அல்குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுவான், யா ஐயதுன்னஃபுல் முத்மைன்னா, அல்லாஹ் சொல்லுவான், சாந்தி பெற்ற ஆத்மாக்களே, நிம்மதி பெற்ற ஆத்மாக்களே, உங்களுடைய ரப் பொருந்திக் கொண்டான், ரப்பினுடைய பொருத்தத்தோடு செல்லுங்கள், சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா. அந்த சந்தோஷத்தை போன்று, அந்த நாளை போன்று எந்த நாள் அல்லாஹ் மோமினின்களை, இஸ்லாமியர்களை சொர்க்கத்திலே அனுப்புகிறாரோ அந்த நாளை போன்று சந்தோஷமான நாள் வேறு எந்த நாளும் கிடையாது. காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி அவர் துக்கத்தை சந்திக்கவே மாட்டார். இந்த நாளை போன்ற அகிலத்திலே சந்தோஷமான நாள் கிடையாது. எல்லா சந்தோஷம் அதுதான், ரொம்ப உயர்வான சந்தோஷம் அதுதான். அல்லாஹ் சொல்லுவான், ஐயத்துல் ஹதீசா, இழிவான ஆத்மாக்களே, உஹ்ருஜி, நீங்கள் வெளியேறுங்கள் இறைவனுடைய கோபத்தோடு என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா. நாளை மறுமையிலே நம்மை கபரிலிருந்து எழுப்புகிற பொழுது இந்த நாளை விட துக்கமான நாள் அகிலத்தில் எந்த நாளும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அதற்கு மேல் அவர் சந்தோஷத்தை நுகரவே முடியாது. ஒரு பக்கம் சந்தோஷமோ சந்தோஷம், மறுபக்கம் துக்கமே துக்கம். இந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு என்ன வழி? ஒவ்வொன்றிலே ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு வழிகள் உண்டு. சந்தோஷமே சந்தோஷமாக இருக்கிறேன், ஜன்னத்தை அடைவதற்கான வழி என்ன? அல்லாஹ் சொல்லுவான், அலா பி திக்ரி இல்லாஹி தத்மஇன்னல் குலூப், திக்ரிலேயும் திலாவத்துல் குர்ஆன், அல் குர்ஆனை ஓதுவதிலேயும் அல் குர்ஆனின்படி அமல் செய்வதிலும் தான் சந்தோஷம் இருக்கிறது. அல் குர்ஆனின்படி அமல் செய்தால் அந்த நிரந்தர சந்தோஷத்தை அடைய முடியும். குர்ஆன் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நூல். ஏன் தெரியுமா? அகிலத்தில வேதங்கள் என்று இன்றைக்கு எதுவுமே கிடையாது அல் குர்ஆனை தவிர. அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தும் பல மாற்றங்களை கண்டு அனைத்தும் மறைந்து விட்டது. ஆனால் அல் குர்ஆன் மட்டும் இன்றைக்கும் ஒரு புள்ளி மாறாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல் குர்ஆனை பணக்காரர் ஓதினாலும் உள்ளத்திற்கு சந்தோஷம் கொடுக்கிறது, ஆக பரம ஏழை ஓதினாலும் உள்ளத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதுதான் குர்ஆனினுடைய சிறப்பு. வேற ஏதாவது இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஏற்றத்தால் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நூல் இருக்கிறது என்றால் அல் குர்ஆனை தவிர அகிலத்தில் எதுவுமே கிடையாது. குமுத புக்க ஒருத்தர் வாங்கி படிக்கிறார், படிப்பவர்கள் 1000 இருக்கிறார்கள், எல்லாத்துக்குமே மனதில் சந்தோஷத்தை கொடுத்துருமா? ஆனால் அல் குர்ஆன் விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் உள்ளத்திற்கு ராகத்தை அளிப்பது அல் குர்ஆனினுடைய சிறப்பு தன்மை. வெறும் அல் குர்ஆன் ஓதுறது மட்டுமல்ல, அல் குர்ஆனின் படி அமல் செய்ய வேண்டும். செய்தால் அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை அடைய முடியும். அதனால வரக்கூடிய காலங்களில் புத்தாண்டை நாம் நோக்கி இருக்கிறோம், இன்னும் ஓரிரு தினங்களிலே. எனவே குர்ஆனின் படி அமல் செய்ய வேண்டும். அல் குர்ஆன் உலகத்தை தேட வேண்டாம் என்று சொல்லவில்லை, உலகமே வேண்டாம் என்று ஒதுக்கி தர சொல்லவில்லை. அல் குர்ஆன் தொழுக முடிஞ்சிச்சா, இதா குனியத் விசலா, தொழுக முடிஞ்சிச்சா, பூமியிலே பறந்து திரிந்து சென்று என்னுடைய அருள் இருக்கிறது, அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். தேடுங்கள். ஆனா ஒன்று, பொருளாதாரத்தை தேடுறதுல தடையே கிடையாது இஸ்லாத்தில். நிறைய பொருளாதாரத்தை தேடலாம்,
ஒன்று காரூனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, இதை முதலிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் பொருளாதாரத்தை தேடலாம். உனக்கு கிடைத்த பொருள் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த பொருள், இதை கொண்டு நீ மறுமையை தேடிக்கொள் என்றார்கள். ஒரு முஃமினுக்கு காஃபிருக்கு உள்ள வித்தியாசமே இங்கதான் இருக்கு. ஒரு காஃபிர் என்ன சொல்லுவான், இது நான் சம்பாதித்தது, என்னுடைய ஆற்றலால் கிடைத்தது, என்னுடைய முயற்சியால் கிடைத்தது, எனவே இது அனைத்தும் எனக்கு சொந்தம், நான் நாடிய முறையில் தான் நான் செலவழிப்பேன். இது ஒரு காபிர் சொல்லக்கூடியது. ஆனா ஒரு முஃமின் இப்படி என்ன கூடாது எண்ணினால் என்ன விளைவுங்கிறத அல்லாஹ் பின்னாடி சொல்றான். இது அல்லாஹ் கொடுத்தது, காரணம் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி, வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது எல்லாம் இறைவனுக்கு சொந்தம். அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லாம் எனக்கு சொந்தம். அதனால் உனக்கு கிடைத்திருக்கிற பொருட்கள் உன்னுடையது அல்ல, உன்னுடைய முயற்சியால நீ பொருளை பெற்றேன் என்று சொல்லாதே. அப்படின்னாக்கா உண்மையிலேயே முயற்சியால் பொருள் கிடைப்பதாக இருந்தால் யாரெல்லாம் முயற்சி செய்யறாங்களோ அத்தனை பேருக்கும் பொருள் கிடைக்கணும். ஒரு சிலர் முயற்சி இல்லாமலேயே இருப்பார்கள், பல கோடிக்கு அதிபதியாக இருப்பார்கள். ஒரு சிலர் கடுமையாக முயற்சி செய்வார்கள், அவர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப முயற்சியினால் பொருள் கிடைக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக முயற்சி செய்யற எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஆனால் அல்லாஹு தஆலா அதை பதிலாக கொடுத்திருக்கான், யாரை நாடுகிறானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான், சிறப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால அல்லாஹ் சொல்றான், இதை நான் கொடுத்ததும் நீ நினை, நான் கொடுத்தது என்று நினை, அதே நேரத்தில் துன்யாவே இறுதி ஸ்டேஷன் என்று நினைத்து விடாது, உலகமே இறுதி ஸ்டேஷன் என்று நினைத்து விடாது. நமக்கு ஸ்டேஷன் வேறொன்று இருக்கிறது. அதனால்தான் கௌசல்யம் கட்ட செல்லாகும் சிறகுள்ள அஜீஸ் அண்ணவர்களின் வரலாறு சொல்லும், சீனாவிலிருந்து அவர்களுக்கு பொருள் வருகிறது, சைனாவிலிருந்து அவர்களுக்கு பொருள் வருகிறது. கௌசல்யம் கட்ட செல்லாகும் சிறகுள்ள அஜீஸ் அண்ணவர்கள் அந்த பொருளை வாங்கிக் கொண்டு உள்ளத்தை பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு சிரித்துவிட்டு பொருளை கொடுத்து அனுப்புகிறார்கள். சில நாட்களுக்கு பின்னால் அந்த பொருள் உடைந்து விட்டது, அழிந்து விட்டது, பல லட்சம் மதிப்புள்ள பொருள் அழிந்து விட்டது என்று கேள்விப்படுகிறார்கள். உள்ளத்தை பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள். ஹாதிம் கேட்கிறார், என்ன அன்றைக்கு கொடுத்த பொழுதும் சிரித்தீர்கள், அழிந்த பொழுதும் சிரித்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, கொடுத்த பொழுது நான் உள்ளத்தை பார்த்தேன், இந்த பொருளுக்காக சந்தோஷப்படுகிறதா இல்லையா என்று. இந்த துன்யாவுக்காக உள்ளம் சந்தோஷப்படவில்லை, அதனால் சிரித்தேன். அழிந்த பொழுதும் நான் பார்க்கிறேன், இது துக்கப்படுகிறதா என்று நான் பார்த்தேன், இது துக்கமும் படவில்லை உலகத்திற்காக, எனவே நான் இதையும் எண்ணி சிரிக்கிறேன், என்னுடைய உள்ளம் உலகத்தின் மீது லகிக்கவில்லை. அப்ப உலகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நம்ம முயற்சி செய்யணும். அதே நேரத்திலே உலகத்திற்காகவே வாழக்கூடாது. இன்றைக்கு கடவுள் லெவல்ல கொண்டு போய் வச்சுட்டானே காசை, காசு இல்லைன்னா யாருமே மதிக்க முடியறது இல்லை. பழமொழி பல பழமொழிகளை சொல்றான், பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்குங்கிறான். அவ பணத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறான் சமுதாயத்திடத்தில், ஆனால் மார்க்கம் அதை தேடுவதற்கு ஒரு வழியை சொல்லி தருகிறது. அது அலிநலி அல்லாஹ்வுத்தலை எவ்வளவு அழகாக சொல்றாங்க தெரியுங்களா, இந்த உலகத்தை இந்த துன்யா அம்மாரை அழைத்து சொன்னார்கள், அலி இதுல என்ன இருக்கிறது, இந்த உலகத்தில் என்ன இருக்குது, சாப்பிடப்படக்கூடிய வகைகள் இருக்கு உலகத்தில் எல்லாத்துக்கும், அந்த சாப்பிடப்படக்கூடிய வகைகள்லயே ரொம்ப உயர்வானது தேன். அந்த தேன் கூட இந்த தேன் இருக்கிறதல்லவா, ஒரு தேனீயினுடைய வாந்தி தானே. எதெல்லாம் உலகத்தில் ரொம்ப உயர்ந்த பொருளா இருக்கோ அதெல்லாம் ரொம்ப அற்பமான பொருள் தான், ரொம்ப அற்பத்திலிருந்து வரக்கூடியது. அதனால உலகத்தில் நீங்க ரொம்ப முயற்சி செய்து தேட வேண்டாம். அல்ல நான் நல்ல கொடுப்பான், இறைவன் மறு உலகம் ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பொருளாதாரத்தின் மூலமாக மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். அல்ல இதைத்தான் சொல்றான், இறுதி ஸ்டேஷன் மர்மம் ஒன்று இருக்கிறது, இறுதி ஸ்டேஷன் மறுமை. இன்னைக்கு சமுதாயத்தில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா எல்லாருமே மரணிக்கக்கூடியவர்கள் தான். ஒருத்தர் மரணமாகிறார் என்று சொன்னால் எல்லா மலக்குகளும் நினைக்கிறாங்க, இவர் என்ன நல்லமல்களை கொண்டு வந்திருக்கிறார், என்ன தான தர்மம் செய்திருக்கிறார், என்ன அமல்கள் செய்திருக்கிறார் என்று எல்லா மலக்குகளும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க வீட்டில் மௌத்தா போனால் வீட்டில் இவர் என்ன விட்டுட்டு போயிருக்கிறாரு, நம்ம எப்படி பங்கு போட்டுக்கிறது,
ஆறாம் நாள் முடிவதற்குள்ளாக, ஏழாம் நாள் முடிவதற்குள்ளாக, 40 நாள் முடிவதற்குள்ளாக எத்தனை வீடுகளில் எத்தனை பிரச்சனைகள் சண்டைகள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். என்ன விட்டுட்டு போறாங்கிறத இவன் பார்க்கிறான், வழக்குகள் என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, பொருளாதாரத்தை மார்க்க நிறைய தேட சொல்லுது, அதே நேரத்தில் துன்யாவிலேயே மூழ்கிறாதீங்கன்னு சொல்லுது. நர்சில் இருந்து உலகத்தை கொஞ்சம் எடுத்துட்டு பொருளாதாரத்தை தேடுங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளுங்க. ஆனா இந்த பொருளாதாரத்தில் நிறைய பயனும் இருக்குன்னு மார்க்க சொல்லுது, நிறைய பயன்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் துன்யாவை விட்டுருங்க, தீன் ரீதியான பாயுதாக்களை பார்த்தால், தீன் ரீதியான பாயுதாக்கள் பணத்தின் மூலமாக ஏராளம் இருக்கிறது. ஒன்னு, அவன் இபாதத்தில் 100% 100 மார்க் வாங்கறதா இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு பொருளாதாரம் தேவை. 100% மார்க், 100 மார்க் வாங்குவதாக இருந்தால் அவனுக்கு பொருளாதாரம் தேவை. காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குத்தலா 5 கடமைகளில் 2 கடமையை பொருளாதார அடிப்படையிலேயே வைத்திருக்கிறான். ஏழைகள் 60 மார்க் தான் வாங்க முடியும், பணக்காரர்கள் மட்டுமே 100 மதிப்பெண்களை பெற முடியும். ஹஜ்ஜு செய்ய வேண்டுமானால், ஜகாத்து கொடுக்க வேண்டுமானால் கண்டிப்பாக பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் இல்லாம முடியுமா? 100 மதிப்பெண்கள் இந்த பணக்காரர்கள் தான் செய்ய முடியும். அதனால எல்லோருமே பணம் படைத்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கடமை ஏற்படுத்தி இருக்கிறார். தனக்கு பயன் தரதா இருந்தாலும் பொருளாதாரம் வேணும், மற்றவர்களுக்கு பயன் அளிப்பதாக இருந்தாலும் பொருளாதாரம். மற்றவர்களுக்கு பயன் அளிக்கிறதுங்கிறத பல வகையா பிரிக்கலாம். சதக்காவின் மூலமாக பயன் கொடுக்கலாம், அன்பளிப்புகளின் மூலமாக பயன் கொடுக்கலாம், உதவிகளின் மூலமாக பயன் கொடுக்கலாம், நமக்கு வரக்கூடிய இடையூறுகளை பணத்தின் மூலமாக தடுக்கலாம், நம்முடைய பணியை பணியாட்களை வைத்து, எல்லாருமே தான் வேலையை அத்தனை வேலையும் அவரே செய்ய முடியாது. ஒரு பெரிய கடை வைத்திருக்கிறார், கம்பெனி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா வேலையும் இவர் செய்ய முடியுமா? வேலையாட்கள் தேவை, வேலையாட்களுக்கு சம்பளம் தேவை, இதற்கும் பணம் தேவை. இத்தனைக்கும் பணம் தேவைப்படுகிறது. மார்க்க செய்ய சொல்லுது சதக்கா. அறிவரியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அதனுடைய சிறப்பு கொஞ்சம் நெஞ்சமல்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதுனால ஏற்படுகிற சிறப்பு. அறிவரியல்லாஹு தஆலா காசை கையில் எடுக்கிறாங்க, தீனார் திருகத்தை எல்லாம் கையில் எடுக்கிறார்கள், எடுத்து விட்டு சொன்னார்கள், தீனாரே திருகமே பணமே, நீ என்னுடைய கையில் இருக்கிறவரை எனக்கு எந்த பயனையும் கொடுக்க முடியாது, உன்னால என்ன செய்ய முடியும் எனக்கு? என்னுடைய கையை விட்டு நீ கீழே இறங்கினால் நீ செய்கிற ஆட்களைத்தான் நான் பார்த்து ரசிக்கிறேன் என்கிறார்கள். கையில விட்டு போகும்போது அது என்னென்ன வேலைகளை செய்கிறது? அதையும் கரமல்லாக வச்சுக்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், சதக்கா செய்யுங்கள், இறைவனுடைய உயர்வை பெறுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்கள் செய்த உரிமை மட்டும், அடிமைகள் அவங்க உரிமை விட்டது மட்டும் 30,000 அடிமைகளை உரிமை விட்டார்கள். ஒருத்தர் ரெண்டு அல்ல, 30,000 அடிமைகள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகு உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய்மார்கள், ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவிமார்கள், இவர்களுக்கு ஒரு தோட்டத்தை அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். அந்த தோட்டத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அன்னைக்கு 400,000 திருகம். 400,000 திருகம் இன்னைக்கு ஒரு தோட்டத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்க முடியும்? இவ்வளவையும் செஞ்சு கொடுக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்ததை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அளித்ததை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா உஸ்மான் கஃபரல்லாஹு லக், உஸ்மானே அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான், மா அஸ்ரர்த வமா அலந்த, முன்னாடி செஞ்சதை அல்லாஹ் மன்னிச்சுட்டான், பின்னாடி செஞ்சதை அல்லாஹ் மன்னிச்சுட்டான், எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் உஸ்மானே என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு பொருளாதாரத்தால் ஒரு மனிதன் உயர்வை கொடுக்க முடியும்? பொருளாதாரத்தால் எல்லா வகையான உயர்வுகளும் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காரூனை பார்த்து சொன்ன வார்த்தை, பொருளாதாரத்தால் உயர்வு இருக்கு, ஆனா இது எல்லாம் நான் கொடுத்ததுன்னு நினை. ஸுஹைப் அலைஹிஸ் ஸலாத்துடைய கோபுகளை அல்லாஹ் எதனால் அளித்தான்? ஃபி அம்வாலினா மா நஷா, நாங்கள் சம்பாதித்தோம், நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், பொருள் எங்களுக்கு சொந்தம் என்று நினைத்தார்கள், அல்லாஹ் அளித்தான். அல்லாஹ் கொடுத்தது, காரூன் இதைத்தான் நினைத்தான். அதனாலதான் கசபுனா பிஹி வபி தாரிஹில் அர்த், எல்லாமே எனக்கு சொந்தம் நினைச்ச காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் பூமிக்குள்ள போயிட்டே இருக்கான். காரூனும் செல்கிறது, காரூனினுடைய பொருள்களும் செல்கிறது. காரூனுடைய பொருளை போல இன்னைக்கு அகிலத்தில்
அகிலத்தில் யாரிடத்திலும் பொருள் இல்லை. காரூனுடைய பொருளை போல இன்னைக்கு அகிலத்திலே யாரிடத்திலும் பொருள் இல்லை. காரணம் என்ன சொன்னால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று சொன்னால், உலக பணக்காரனாக காரூனை அல்லாஹ் சொல்லுகிறான். உலக பணக்காரனாக அல்லாஹ் சொல்லி தருகிற வார்த்தை, அவனுடைய கஜானாவுடைய சாவிகளை, கஜானாவா இல்ல, கஜானாவினுடைய சாவிகளை சக்தி பெற்று 70 ஒட்டகைகள் சுமக்கும். அப்ப ஒரு கஜானாவுக்குள்ள எவ்வளவு இருக்கும்? அவனுடைய கஜானாவில் இருந்தது எல்லாம் தங்கங்கள் அல்ல, தங்கத்தை போன்றி பல லட்சம் மடங்கு உயர்வாக இருக்கிற மரகதங்களும் மாணிக்கங்களும் நீலமும் பவளமும் தான் அவனுடைய கஜானாவில் இருந்தது அப்படின்னு சொன்னா அவனுடைய மதிப்பு எவ்வளவு? உலக பணக்காரனாக சொல்றான் அல்லாஹ். அந்த உலக பணக்காரனையே உலகத்தில் அல்லாஹு தஆலா பூமிக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் இறக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு காரணம் எல்லாம் நான் சம்பாதிச்சதுன்னு சொன்னதான், வேற எதுவும் இல்லை. எல்லாம் நான் சம்பாதிச்சது, அதனால நான் எப்படி வேண்டுமானாலும் செலவழிப்பேன். இதுதான் அல்லாஹுக்கு பிடிக்கல. அதுக்கு அடுத்து அல்லாஹ் இதே வசனத்துல காரூனுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹ் இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி நீ உபகாரம் செய். பொருளாதாரத்தை தேர்றதுல தவறு இல்ல, ஆனா அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செஞ்சானோ அதை மாதிரி நீ மற்றவர்களுக்கு உபகாரம் செய். அல்லாஹ் எப்படி உபகாரம் செய்யறா? ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்க்கிறான? மனிதனை போன்று பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடியவன் அல்ல. ஒரு 100 ரூபாய் கொடுத்து விட்டு 1000 எதிர்பார்க்கக்கூடியவன் அல்ல. ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொல்லுகிறார்கள், ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், இன்னைக்கு இருக்கிற மனிதனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? இது நாடல்ல, இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹசன் பசரி சொல்றாங்க, நாடல்ல காற்றிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், இங்க இருக்கிற மனிதர்களை எல்லாம் பார்த்தால் எனக்கு மனிதராகவே தெரியவில்லை, ஒருபடி ஏறி சொல்றாங்க. அரசர்களை எல்லாம் பார்த்தால் சிங்கங்களை போன்றிருக்கிறார்கள். உலுக்குன்னா மக்களுடைய அரசர்களை பார்த்தா சிங்கங்களாக இருக்கிறார்கள். எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்க, அவங்கள வேட்டையாடுறதுக்கு ஆள் இல்லை. நடக்கிறதா இல்லையா? வியாபாரிகளை பார்த்தால் கத்தியம் ஓநாய்களை போன்றிருக்கிறார்கள். அவர்கள் வாங்குகிற பொழுதும் இகழ்கிறார்கள். ஒரு பொருளை வாங்கினா என்னங்க இந்த பொருள் என்று அந்த பொருளை இகழ்ந்து பணத்தை குறைக்கிறார்கள். விற்கிற பொழுது அதே பொருளை உயர்வாக மதித்து என்ன அற்புதமான பொருள், எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று புகழ்ந்து இருக்கிறார்கள். ஓநாயினுடைய தன்மைதான் இவர்களிடத்தில் இருக்கிறது. ஒரு சிலர்களை பார்த்தால் பாஜிர்கள், பாவிகளை பார்த்தால் நாய்களை கொண்டிருக்கிறார்கள். கெட்ட தன்மைகளை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். நாய் இடத்துல நல்ல மாமிசத்தையும் கெட்ட மாமிசத்தையும் வச்சா கெட்டதான் எடுக்கும். இதை போன்று கெடுதிகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள். உலமாக்களை பார்த்தால் கத்தியம் கத்தாலம், நரிகளை போட்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை கொடுத்து துன்யாவை பெறுகிற குழலில் இருக்கிறார்கள். முக்மீன்கள் இருக்கிறார்களே, ஆடு மாதிரி எல்லா வகையிலும் பயன் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் முக்மீன்கள். ஆடு இருக்கல்லவா, கரியாக பயன் தரும், தோலாக பயன் தரும், எல்லா வகையிலும் பயன் தருதுல, அதே மாதிரி மீன்கள் எல்லா வகையிலும் பயன் தருகிற ஆடாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த காட்டிலே எல்லா விஷ ஜந்துக்களும் புலி சிங்கம் மிருகங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது இந்த ஆடு எங்கே வாழ முடியும் என்று சொல்லி முடிக்கிற. இந்த காட்டில எல்லாம் வெறும் மனவிலங்குகள், ஆடுகளை உண்ணுகிற மிருகங்கள் இருக்கிற காட்டிலே இந்த மனிதன் என்ற ஆடு எங்கே வாழ முடியும்? இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படித்தான் இருக்கிறது. அதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பொருளை தேடுங்க, ஆனால் அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹ் இலைக், அல்லாஹ் உபகாரம் செய்ததை போன்று உபகாரம் செய்து வாழுங்கள். பொருளாதாரத்தின் மூலமாக பூமியில குழப்ப செஞ்சாரே, பொருள் வந்துருச்சுன்னு சொன்னா குழப்பமும் சேர்ந்தே வரும். காசு கையில வந்து விட்டால், அதனாலதான் எகிய முடிமோ சொன்னாங்க, பணம் இருக்கிறது அல்லவா, அது தேலை போன்றது. தேலை பிடிக்கும் போது ஜாக்கிரதையா பிடிக்கணும், இல்லைன்னு சொன்னா கொட்டி கொன்றுவிடும். இதை போன்றுதான் பொருளாதாரம் இருக்கிறதே, அதை ஜாக்கிரதையா பிடிக்கணும், இல்லை என்று சொன்னால் அழிவான வழிக்கு கூட இந்த பொருளாதாரம் கொண்டு சென்று விடும். எனவே பொருளாதாரத்தை பிடிக்கிற பொழுது ஜாக்கிரதையாக பிடிங்க. எகிய முடிமோ ஆதரவி அல்லாஹத்தாலவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த பொருளாதாரம் என்னென்ன வகைகளுக்கு கொண்டு சேர்க்கும்? அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு கயவன் திட்டுகிறான், ஏசுகிறான், பேசுகிறான்.
நம்மள ஒருத்தர் திட்டினாரு ஏசினாரு பேசினாரு சொன்னா என்ன செய்வோம்? சீக்கிரம் மூத்தா போகட்டும், அதுல போக இதுல போக எதிலையாவது உள்ள போக என்று சொல்லிவிடுவோம் அல்லவா? ஆனால் அபூதருள் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க திட்டினதே கொஞ்சம் வித்தியாசமான திட்டுதல். யா அல்லாஹ், இவருக்கு வயதை நீளமாக்குவாயாக. யா அல்லாஹ், இவருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக்குவாயாக. யா அல்லாஹ், இவருக்கு வயதை நீளமாக்கு, பொருளாதாரத்தை அதிகமாக்கு. அபூதர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அந்த மனிதருக்கு வயது நீளமாகிறது, நூறுக்கும் மேற்பட்ட வயது வாழ்கிறார், பொருளாதாரம் ஏராளம் இருக்கிறது, பொருளை வைத்து உண்ண முடியவில்லை, உறக்கம் இல்லை, எதுவும் இல்லை. அப்பொழுது இவர் கேட்கிறார், யா அல்லாஹ், அபூதரின் துஆவை ஏற்றுக்கொண்ட இறைவா, என்னுடைய துஆவையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், என்னை சீக்கிரம் மரணமாக்கு யா அல்லாஹ், சோதனை தாங்க முடியவில்லை நாயனே. அப்ப பொருளாதாரங்கிறது இன்னமா அம்மாளுக்கும் அவளாதுக்கும் பிச்சினா அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? இது பிச்சினா ரொம்ப கரெக்டா ஜாக்கிரதையா பிடிக்கணும். மார்க்க வேணான்னு சொல்லல, ஆனா அதே நேரத்தில் இப்படித்தான் போகணும். ஹலால் ஹராம பார்த்து பிசினஸ் பண்ணணும். இது எனக்கு சொந்தம் இல்லைங்கிறத நினைக்கணும். இறுதி ஸ்டேஷன் மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை நினைக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஹலால் ஹராம பார்த்து பிசினஸ் பண்ணணும். பள்ளிவாசல்ல மட்டும் முஸ்லீமா இருந்துட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே காப்பிரா இருக்கிறத மார்க்கம் விரும்பவில்லை. இன்றைக்கு எத்தனை இவர்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே சிந்திக்க வேண்டும். காரணம், இபாதத்துக்கும் கொடுக்கல் வாங்கலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கலுக்கும் இந்த வணக்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இஸ்லாத்துல. கொடுக்கல் வாங்கல் வேற, பள்ளிவாசலுக்கு வெளியே வேற, பள்ளிவாசலுக்கு உள்ள வேறங்கிற சட்டம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் சொன்னதை பெருமானார் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராமுன் வமல்பஸுஹு ஹராமுன் ஃபன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். நீ சம்பாதிக்கிறதெல்லாம் ஹராம் இல்ல, சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டியில, சம்பாதிக்கிறதெல்லாம் லெஞ்சத்துல, எல்லாம் ஹராமே. நேர பள்ளிவாசலுக்கு வந்துருவேன், வந்து அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துவாய், நான் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன நான் இழிச்சவாயனா? பண்ணா இஸ்தஜாபுலிதாலிக், உனக்கு நான் ஏற்க வேண்டுமா? எனக்கு அவசியமா? கட்டாயமா? கண்டிப்பாக ஏற்க முடியாது என்கிறான் அல்லாஹ். அப்ப இமாதத்தை அல்லாஹ் ஏற்கிறது ஏற்காமல் இருப்பது நம்முடைய கொடுக்கல் வாங்கல வச்சுதான். அதனால புதிய ஆண்டு படைக்க போகிறோம். நிறைய பொருளாதாரத்தை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் முறையான முறையில காரூனுடைய பொருளாதாரத்தை போன்று நம்முடைய பொருளாதாரம் இருந்துவிடக்கூடாது. ஸ்வாய்பலி இஸ்லாத்தினுடைய கௌமுகளுடைய பொருளாதாரத்தை போன்று இருந்துவிடக்கூடாது. யா அல்லாஹ், இது நீ கொடுத்தது, உன்னுடைய வழியிலேயே நாங்கள் செலவழிக்கிறோம். குடும்பத்திற்கு கொடுப்பதாக இருந்தாலும் நீயும் உன்னுடைய தூதரும் கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாம் உன்னுடைய வழியிலேயே நாங்கள் கொடுக்கிறோம் என்ற நினைப்பிலே நாம் பொருளாதாரத்தை தேட ஆரம்பித்தால் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்டுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. இத்தகைய வாய்ப்பை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாகுர் தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஹீன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال النبي صلى الله عليه وسلم من خاف الله خاف له كل شيء أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فقل அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபி உஸ்தானி, இரண்டாவது வசந்தம் என்று சொல்லப்படுகிற ஹவுசுல்லாயலம் கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் என்னவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வழிகாட்டி இறைநேசர்களின் முதன்மை ஸ்தானத்தை அடைந்து மறைந்த தினம், மறைந்த மாதம் இந்த ரபி உஸ்தானியாகத்தான் இருக்கிறது.
ரவுசுல்லானும் கக்கசல்லாகும் சிறகுல் அசீஸ் அன்னவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது. வலிமார்களின் தலைவர் என்று போற்றப்படுகிற மஹபூபே சுபஹானி, மஷூக்கே நூரான், கிந்திலே ரஹ்மான், மஹயத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கக்கசல்லாகு சிறகுல் அசீஸ் அன்னவர்கள் பிறந்தது ரமலான் மாதம். இறந்த மாதம் தான், ஒபாத்தான மாதம் தான் இந்த மாதம். ரமலான் மாதத்திலே பிறந்தவர்கள் பிறக்கிற பொழுதே ஒரு குழந்தை நோன்போடு பிறந்தது என்றால், சரித்திர வரலாறுகளை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள், நோன்போடு பிறந்த குழந்தை ஒன்று இருக்கிறது என்றால் ஹவுசுல் ஆலமை தவிர வேறு யாருடைய வரலாறையும் பார்க்க முடியாது. பிறந்த அன்றே நோன்போடு பிறந்த குழந்தை, தாயினுடைய வயிற்றிலேயே 15 ஜுசுக்களை மனனம் செய்த குழந்தை, வயிற்றில் இருக்கிற பொழுதே 15 ஜுசுக்கள் மனனம் என்றால் தாய் எந்த அளவிற்கு ஓதி இருக்க வேண்டும், எத்தனை முறை ஓதினால் அந்த குழந்தைக்கு மனனமாகும். நாம் சாதாரணமாக இயற்கையாக வெளியிலே ஒரு ஹாபிலுல் குர்ஆனாக இருப்பவர் ஒரு ருக்கு ஒரு ஐனை 20 முறை 25 முறை ஓதினால்தான் ஒரு ஐன் மனனமாகும். விபரம் புரிந்தவர்கள், ஓத தெரிந்தவர்கள் ஓதினால். ஒரு குழந்தை மனனம் செய்ய வேண்டுமானால், அதுவும் வயிற்றிலே இருக்கிற குழந்தை மனனம் செய்ய வேண்டுமானால், அந்த தாய் எத்தனை முறை ஓதி இருக்க வேண்டும்? அந்த பிறந்த குழந்தை தாயினுடைய பராமரிப்பிலே வாழுகிற பொழுது எப்படி வாழ்கிறார்கள்? ஹலாலான உணவை கொடுத்து அந்த தாயார் வளர்க்கிறார்கள், பேணுதலோடு அந்த தாயார் வளர்க்கிறார்கள். இன்றைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? ஹலாலான உணவை கொடுக்கிறோமா? வேணுதலை போதிக்கிறோமா? உபதேசங்கள் நிகழ்த்துகிறோமா? குழந்தை பள்ளி பருவத்தை அடைந்து பாடசாலைக்கு செல்லுகிற பொழுது அந்த குழந்தையின் ஆசிரியர்களின் நிலை எப்படி இருந்தது? முதல் முதலாக அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? மன் காணல் இல்லாஹி காணல் லாகுலகு. யார் தன்னை அல்லாஹிற்கான ஆக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்காக ஆகிவிடுகிறான். யார் இறைவனுடைய நினைப்பிலே வேலை செய்கிறாரோ அல்லாஹ் இவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்ற வசனத்தை தான் ஓதி கொடுக்கிறார்கள். ஓதிய காலம் முழுவதும், சிறு பருவம் முழுவதும் இதைத்தான் அவர்கள் பாடமாக நினைத்து வாழ்ந்தார்கள். அவர்களின் வரலாறுகளை பார்க்கலாம். ஆரம்பம் முதல் கடைசி வரை அல்லாஹ்விற்காக நாம் இருக்க வேண்டும், நமக்காக அல்லாஹ் இருப்பான் என்ற நிலையிலேதான் அவர்கள் வாழ்கிறார்கள். தாயார் ஒரு பக்கம் போதிக்கிறார்கள், ஆசிரியர் மறுபக்கம் இந்த விஷயத்தை போதிக்கிறார்கள். மன் காணல் இல்லாஹி காணல் லாகுலம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை எல்லாம் அங்கே பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலாவிற்கு இவ்வளவு ஆற்றல் இருந்ததற்கு காரணம் என்ன? அல்லாஹிற்காக நாம் இருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். மதினா நகரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிறார்கள். நஹாவந்திலே நடக்கிறது போர்க்களம், பல ஆயிரம் மைல் அப்பால் நடக்கிறது போர்க்களம். மதினாவிலே இருந்து கொண்டு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அங்கே பார்க்கிறார்கள். எதிரிகள் பின்னால் வருகிறார்கள். மலையின் அருகிலே எதிரிகள் வருகிறார்கள். படை தளபதி சாரியாவிற்கு போன் வசதிகள் இல்லை, ஆயுத வசதிகள் இல்லை, கருவிகளின் வசதிகள் இல்லை. ஆனால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு மதினாவிலே இருந்து சொல்லுகிறார்கள், யா சாரியா அல் ஜபல், சாரியாவே மலையை நீப்பார். மதீனாவில் இருந்து கொண்டு 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற நாவந்துக்கு செய்தி கொடுக்கிறார்கள். நாவு உமருடையது. நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளை சேர்ப்பது இறைவனுடைய வேலை. உமரே நீங்கள் பேசுங்கள், நான் சேர்க்கிறேன். இன்னல்லாக என் திக்குவாலா விசாணி உமர் பெருமானார் சொன்னார்களே, உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். உமர் பேசினார்கள், அல்லாஹ் அந்த செய்தியை சேர்க்கிறான். சாரியா திரும்பி பார்க்கிறார்கள், மலைக்கு அருகிலே எதிரிகள் வருகிறார்கள். வெற்றி வாகை சூடப்படுகிறது. சாரியா போர் முடித்து வெற்றியோடி உமர் ரலியல்லாஹு இடத்திலே வந்து சொன்னார்கள், உமரே நீங்கள் மட்டும் குரல் கொடுக்கவில்லை என்றால் உமரே நாங்கள் தோல்வி அடைந்திருப்போம் உமரே. ஆனா ஒரு வித்தியாசத்தை பாருங்க, அல்லாஹ் எப்படி எல்லாம் நடத்தி காட்டான், எல்லா வல்லமையும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற அல்லாஹின் ஆற்றலை நம்ம ரசிக்க வேண்டி இருக்கிறது. 1000 மைல்களுக்கு அப்பால் செய்து கொடுத்த உமருக்கு
உமரை கொள்றதுக்காக முதல் சப்பல வந்து நின்றுகிட்டு இருக்கிறான் அபுலுக்குலுடைய ஃபைரோஸ். அதெல்லாம் அறிவிச்சு கொடுக்கல, வாளோடு வந்து முன்னால் நிற்கிற பைரோசை அறிவித்துக் கொடுக்காமல் இஸ்லாமியர்கள் தோல்வி கொண்டு விடக்கூடாது என்பதற்காக 1000 மைல்களுக்கு அப்பால் உமரின் சொல்லை சேர்த்து வைக்கிறான். அல்லா அல்லாவுக்காக நாம் இருந்தால் எதையும் அல்லா செய்ய தயாராக இருக்கிறார். இதே உமர் அலி அல்லாவினுடைய இன்னொரு வரலாறு கூட சான்று. மதீனா நகரத்திலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. உமர் அலி அல்லாஹ்வுத்தால வெறும் மக்களை மட்டும் சரி செய்தார்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். வெறும் மக்களை மட்டும் மீதமான ஆட்சியிலே நடத்தினார்கள் என்று நினைக்க வேண்டாம். புகாரியிலே பதிவாகியிருக்கிற ஹதீஸ், உமர் அலி அல்லாஹ்வுத்தால மதீனா நகரத்திலே நிலநடுக்கம் வருகிற பொழுது தன்னுடைய வாளை எடுத்து பூமியிலே உதறுகிறார்கள், அடிக்கிறார்கள். பூமியே நபி வாழ்ந்த இடம், நபி தோழர்கள் இருக்கிற இடம், என்ன அசைந்து கொண்டிருக்கிறாய்? பூமியினுடைய அந்த ஜில்சால வைப்ரேஷனை உமர் அலி அல்லாஹ்வுத்தால தடுக்கிறார்கள். அதற்கு பிறகு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இன்று வரைக்கும் நிலநடுக்கம் ஏற்படவில்லை. பூமிக்கு உத்தரவிட்டு பூமியை தடுக்கிற அளவிற்கு ஆற்றடையவர்களுக்கு வழங்கியது என்ன? இன்னைக்கு நாம தடுத்தா நின்றுமா? பூமியை அகராதே என்று சொன்னால் கேட்டு விடுமா? உமருக்கு அந்த ஆற்றலை கொடுத்தது என்ன? மன் காணல் இல்லாஹி காணல்லாஹு லஹு, அவர்கள் இறைவனுக்காக வாழ்ந்தார்கள், இறைவன் அவர்களினுடைய வார்த்தை அவருடையது, கை உமருடையது, ஆனால் செயலாக்கம் இறைவனுடையது. காரணம் அல்லாவுக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம அல்லாவுக்காக வாழ்றதில்லை, அதனால அல்லாவும் நம்மளை கண்டுக்கிறதில்லை. அல்லாவுக்கு என்ன, நாம் இறைவனுக்காக இருந்தால் நமக்காக இறைவன் இருப்பான். நாம் தான் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாத்தான் செய்வோம். எதை செய்தாலும் என்றிருந்தால் அல்லாஹும் நமக்கு மாற்றமாகவே செய்கிறான். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், இறைவனுக்காக வாழ்ந்தார்கள், அந்த பாடத்தை தான் கௌசல் ஆலமுக்கு கொடுக்கப்படுகிறது. இதே உமர் அலி அல்லாஹ்வினுடைய இன்னொரு வரலாறுகள் கூட ஹதீஸ் நூட்களிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. நைல் நதி ஓடவில்லை, நதி ஓடவில்லை. அமருமுல் ஆசிரியர் எல்லாம் கடிதம் எழுதுகிறார்கள், ஒரு பெண்ணை பலி கொடுத்தால் தான் ஆறு ஓடுமாம். உமர் அலி அல்லாஹ்வுத்தால ஒன்னும் பேசல, ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார்கள். ஆற்றில் அந்த கடிதத்தை போட்டார்கள், நீயாக ஓடுவதாக இருந்தால் இனி ஓடவே தேவையில்லை, உன்னுடைய நீர் எனக்கு தேவையில்லை, இறைவனுடைய ஆட்களால் ஓடுவதாக இருந்தால் நீ ஓடு, பிஸ்மில்லா ஓடு. அந்த ஆறு எந்த யூனிவர்சிட்டியில படிச்சுச்சு? உமர் அலி அல்லாஹ்வுத்தாலாவினுடைய கடிதத்தை படித்தது என்றால் அந்த ஆறு எந்த யூனிவர்சிட்டியில் படித்தது? உமரின் கடிதத்தை ஆறு படிக்க தெரியுமா? உமரின் ஆட்சிக்கு கீழ் நாம் ஓடுகிறோம் என்று தெரியுமா? ஆனால் அந்த ஆறு ஓடியதே அதற்கு என்ன காரணம்? உமர் இட்டது கடிதத்தை செய்த வேலை இறைவன், அல்லாஹ்வுக்காக உமர் இருந்தார்கள், எனவே அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். அலாவுல் ஹதரமியினுடைய வரலாறுகள் புகாரியிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. சமர்க்கந்த வெற்றி கொண்டு திரும்புகிறார்கள். திரும்புகிற பொழுது பாதை இல்லை, படகுகளும் இல்லை, கடல் சுற்றிலும் கடலாக இருக்கிறது. மதீனா நகரத்திற்கு வர வேண்டும், வழி இல்லை. கடலை பார்த்து ஆணையிட்டார்கள். தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், கடல் இடத்திலே ஆணையிட்டு தானும் தன்னுடைய தோழர்களும் கடலிலே பயணம் செய்து வருகிறார்கள். கடலை பாலமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தானே, அவர்களிடத்திலே என்ன இருந்தது? லில்லாஹியத் இருந்தது, அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்காக நாம் ஆயிட்டா அல்லாஹ் அனைத்து செயல்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு பகல் ஒரு இரவு, முழுக்க முழுக்க கடலிலே எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல், எந்த விதமான கப்பல் வசதிகளும் இல்லாமல், தன்னுடைய குதிரைகளின் மூலமாக, ஒட்டகங்களின் மூலமாக கடலிலே நடந்து வந்தார்கள் என்பது வரலாறு. எப்படி முடிந்தது? அல்லாஹ்வுக்காக அவர்கள் இருந்தார்கள். ஆப்பிரிக்க காடுகளுக்கு சென்று வனவிலங்குகளிடத்திலே சொல்லுகிறார்கள், வனவிலங்குகளை நாங்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் வந்திருக்கிறோம், ரசூலுடைய தோழர்கள் வந்திருக்கிறோம், ஓர் இரண்டு தினங்கள் எங்களுக்கு வழிவிடுங்கள். நாம சொன்ன வழி விடுமா? நாம் போய் வன விலங்குகளுடைய இடத்திலே சென்று நாங்கள் வந்திருக்கிறோம், இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறோம், வழிவிடுங்கள் என்று சொன்னால் வழியை விடும் கபரஸ்தானுக்கு. ஆனால் ஆப்பிரிக்க காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் தான் வழிவிட்டது சஹாபாக்களுக்காக அனைத்தும் இடம்பெயர்ந்தன என்பது சஹீஹான ஹதீஸ்.
எதனால் அது நடந்தது, இத்தனை வரலாறுகள் இருக்கிறது, இதனுடைய முடிவு என்ன, எதனால் இது ஏற்பட்டது? அல்லாஹ்வுக்காக ஆனார்கள். சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது கௌசல் ஆலமினுடைய ஆசிரியர் கற்று தந்த பாடம் இதுதான். அதனால கௌசல் ஆலம் கட்ட செல்லாமினுடைய வரலாறுகளை கூட நீங்க ஆய்வு செய்து பாருங்கள். புராத் நதியில கடுமையான வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்று புரியவில்லை. ஊர் மக்களை எல்லாம் அழித்து விடுமே, ஊரை அழிக்கப் போகிறது என்று எல்லோரும் பயம் கொண்டிருக்கிற பொழுது கௌசல் ஆலம் கட்ட செல்லாமு சிறகுள்ள இல்லாதியத்துக்காகவே வாழ்ந்தவர்கள், இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள், வேறு எதுக்கு எடுக்கல, ஒரு குச்சியை எடுத்து சென்றார்கள், புராத் நதிக்கு சென்றார்கள், இறைவனுக்காகவே வாழக்கூடிய கௌஸ் செல்லுகிறார்கள். குச்சியில புராத் நதியினுடைய கரையிலே ஒரு கோட்டை போட்டார்கள், நீருக்கு ஆணையிட்டார்கள், இதற்கு மேல் வருவதற்கு உனக்கு அனுமதி இல்லை, தகுதி இல்லை. அதற்கு பிறகு நீர் இறங்கியதாகத்தான் சரித்திரம் உண்டே தவிர நீர் ஏறவில்லை, இன்று வரைக்கும் ஏறவில்லை. காரணம் என்ன? இறைவனுக்காக சிறு குழந்தைகளிலிருந்தே அவர்கள் வாழ்கிறார்கள். இன்னைக்கு நம்ம அல்லாஹ் ஐயத்தை அல்லாம வேற எல்லா ஐயத்துக்கும் வாழ்கிறோம். இறைவன் என்ன சொன்னாலும் அதை மட்டும் செய்ய மாட்டோம், பாக்கி எல்லாம் செய்வோம். ஆனால் கௌசல் ஆலமினுடைய ஆரம்ப பருவமே கல்வி பருவத்தை சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது, 10 வயது பாலகராக இருக்கிற பொழுது கல்வி பருவத்தை படித்துக் கொண்டிருக்கிற கௌசல் ஆலம் கத்தசல்லாஹு சிர்ருல் அசீஸ் என்பவர்கள் விளையாடுவதற்காக செல்லுவார்கள். செல்லுகிற பொழுது ஒரு மாடு அவர்களை பார்த்து முறைக்கிறது, மாடு முறைக்கிறது, நீ படைக்கப்பட்ட நோக்கம் வெறும் இது மட்டும் அல்ல, இந்த கல்வியை மட்டும் இந்த 8 சுரக்காயை மட்டும் கற்றால் பயனில்லை என்பதை போன்று அதனுடைய பார்வையிலிருந்து விளங்குகிறார்கள். முன் யோசனை செய்த கௌசல் ஆலம் பிறகு தாயிடத்திலே ஆலோசனையும் செய்கிறார்கள். ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு இந்த 2 தேவைங்கிறதையும் கற்றுக் கொடுத்துறாங்க. முதல்ல அவர்கள் முன் யோசனை செய்தார்கள், அதற்கு பிறகு ஆலோசனை செய்கிறார்கள். எந்த காரியத்தை செஞ்சாலும் நாமும் முன் யோசனையும் இருக்க வேண்டும், ஆலோசனையும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் செய்யற வேலை ஒன்னு முன் யோசனை இருக்காது அல்லது ஆலோசனை இருக்காது, எதை ஆரம்பிச்சாலும் ஃபெயிலியராகவே இருக்கிறது என்று சொல்லுவான். காரணத்தை பார்த்தா ஒன்னு முன் யோசனை இல்லாமல் செஞ்சிருப்பான் அல்லது ஆலோசனை இல்லாமல் செய்திருப்பான். கௌசல் ஆலம் இரண்டையும் செய்து தன்னுடைய தாயிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். நான் இந்த ஊரிலே கல்விகளை முடித்துக் கொண்டேன், இதற்கு பிறகு நான் வெளியூர் சென்று கற்க வேண்டும், தாயே எனக்கு என்ன சொல்லித் தருகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது தாய் ஒரு பெரிய நீண்ட பிரசங்கத்தை செய்யவில்லை. தாய் சொன்ன வார்த்தைகள் சில வார்த்தைகளை ரத்தின சுருக்கமாக தாய் சொன்னார்கள். அனுப்புகிற பொழுது, குழந்தையை அனுப்புகிற பொழுது சொன்னார்கள், அக்கமி சஃபீனா, கப்பலை சரி செய்து கொள், ஃபைனல் பஹர் அமீக், கடல் ரொம்ப ஆழமானதுன்னாங்க. கப்பலை சரி செய்து கொள், உன்னுடைய அமலை சரி செஞ்சுக்க, மருமேங்கிற கடல் ரொம்ப ஆழமானது, முடிவில்லாத கடல், உன்னுடைய அமலை சரி செய்து கொள், நீ அங்கே செல்வதை அமல் செய்வதற்காக அமலை சரி செய்து கொள். வஸ்தக்ஸிரி ஜாதஃப இன்ன ஸஃபர தவீல், பயணத்துக்கான உணவை தயார் செஞ்சுக்க, பயணம் ரொம்ப நீளமானது, நீ போற பயணம் அல்ல, இந்த பயணம் போய் முடிஞ்சிடும், ஆனால் மறுமை என்ற பயணம் ரொம்ப நீளமானது, அதற்கு எவ்வளவு நீளமாக நாம் செல்லுகிறோமே அந்த அளவிற்கு நமக்கு ஜாது தேவை, உணவு தேவை. டெல்லிக்கு ஒருத்தர் போறாருன்னா 3 நாள் பயணத்துக்காக 2 இரவு ஒரு பகலினுடைய பயணத்துக்காக என்ன தேவையோ எல்லாம் சரி செஞ்சுட்டு தான் போறாரு. ஆனால் மறுமையினுடைய பயணம் எவ்வளவு நீளமான பயணம், அந்த பயணத்திற்கு நாம் என்னென்ன அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டுமோ அதை எல்லாம் நீ செய்து கொள் என்று தாய் சொல்லுகிறார்கள். வஹலிசில் அமல ஃபைன்ன நாக்கித பசீர், உன்னுடைய அமல்களை எல்லாம் ரொம்ப இஹ்லாஸா செஞ்சுக்க, காரணம் உன்னுடைய அமல்களை பார்க்கிற ஆளு கண்ணாடி போட்டு பார்க்கிற ஆள் அல்ல, ஃபைன்ன நாக்கித பசீர், உன்னுடைய அமல்களை நாக்கு என்று சொன்னால் தங்கத்தை ஆய்வு செய்கிறானே அவனுக்கு பேர நாக்கு, கொள்ளன். உன்னுடைய அமல்களை சரி செய்யக்கூடியவன், தங்கத்தை சரி செய்யறவன் மற்றவனை போல இருக்க முடியுமா? பேப்பர் வாங்குற மாதிரி பார்த்துட்டு லேசா பார்த்து விட்டுருவானா? உன்னிப்பாக பார்க்கிறான் அல்லவா தங்கத்தை வாங்கக்கூடியவன், இதே போன்றுதான் உன்னை பார்க்கக்கூடியவன், உன்னுடைய அமல்களை பார்க்கக்கூடியவன், பைன்ன நாக்கித பசீர், அகப்பார்வை உடையவன், துருவி துருவி பார்ப்பான் அந்த அல்லாஹ். எனவே உன்னுடைய அமல்களை சரி செய்து கொள்வோம் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் தாயார். கடைசியாக சொன்னார்கள் தாயார், பல தகுதி நீ எந்த நேரத்தில் பொய் மட்டும் சொல்லாது, இந்த 3 சொல்லிட்டு நீ பொய் சொல்லாதே என்று சொல்லி அனுப்புகிறார்கள். கடைசியில் பொய் சொல்லாததால் ஏற்பட்ட நிலைகள் என்ன?
திருந்த செல்லுகிற பொழுதே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது திருடர்களை திருத்திச் சென்றார்கள் கௌசல் ஆலம். அவர்கள் படிக்கச் செல்லும் முன்பதாகவே திருடர்களின் கூட்டத்தை திருத்தி இஸ்லாமாக்கி பல்கலைக்கழகம் நிசாமியாவிற்கு செல்கிறார்கள். இன்னைக்கு நிசாமியா இருக்கு. நிசாமியாவிற்கு சென்றால் அங்கு ஆசிரியர்கள் இடம் இல்லை. இன்னைக்கு கல்வி காலம், இதே பருவத்தில் தான் அவங்களும் போறாங்க. சீட்டெல்லாம் முடிந்து விட்டது, இடமில்லை என்று சொல்லி அனுப்புகிற பொழுது வாட்ச்மேன் வந்து சொல்லுவார் இடமில்லை. இடம் இல்லைங்கிறத அவர் ரொம்ப பக்குவமா சொல்றார் ஆசிரியர். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஃபுல்லா நிரப்பி இது மாதிரி இருக்கு இன்னைக்கு இடம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கௌசல்யாலம் கதசல்லாம் சிறவுல் அஜீஸ் அண்ணவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலரை எடுத்து வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டார்கள். மலர் எப்படி தண்ணீரில் இருந்தால் தண்ணீர் ஒன்றும் வெளியே வருவதில்லை, அதே நேரத்திலே தண்ணீரிலே மலர் இருக்கிற பொழுது இந்த தண்ணீருக்கே பெருமை, அதை போன்று இந்த கல்லூரியிலே நான் இருந்தால் இந்த கல்லூரிக்கே பெருமை என்ற பாடத்தை படிக்கச் சென்றவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். ஆசிரியர் பார்க்கிறார் இவர் படிக்க வந்தவர் அல்ல, பாடம் நடத்த வந்தவர். சென்றார்கள் அதை போன்ற நிசாமியா பல்கலைக்கழகத்திற்கு இன்று வரை சிறப்பு இருக்கிறது என்றால் அங்கிருந்து மலர்ந்த அங்கிருந்து உருவான இரண்டு மலர்கள் தான், ஒன்று கௌசல் ஆலம், இன்னொன்று இமாம் கஸ்தாலி ரஹ்மத்துல்லா அலைஹி. ரெண்டு பேர்களும் நிசாமியாவிலிருந்து வந்த மனம் வீசும் இரண்டு மலர்கள். கௌசல் ஆலம் கதசல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அங்கு சென்று படிக்கிறார்கள். படிக்கிற பொழுது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒரு நூலிலே எழுதுகிறார்கள். நான் அங்கு படித்த காலத்திலே என்னுடைய மனதிலே பதிந்த விஷயங்கள் ஏழு. அத்தனை வருஷம் படித்தவங்க சொல்றாங்க என் மனசுல பதிந்த விஷயங்கள் ஏழு. என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார்கள், மன் கசுர கலாமுகு பலா தத்மா ஃபீஹி அக்லத்தல் கல்ப். யார் அதிகமாக பேசுகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் விழித்திருக்காது. என்னுடைய ஆசிரியர் சொன்னார்கள், அதிகமாக பேசக்கூடியவர் வளவள என பேசக்கூடியவர் அவருடைய உள்ளம் விழித்திருக்காது, எனவே நான் பேச்சை குறைத்தேன். என்னுடைய நாவை இறைவன் படைத்திருப்பது கூழாங்கற்களை கொட்டுவதற்கு அல்ல, என்னுடைய நாவிலிருந்து வெளிவருகிற வார்த்தைகள் ரத்தினங்களாக இருக்க வேண்டும். அவங்களுடைய மகனார் அப்துல் வஹாப் மூத்த மகனார் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுறாரு. 90,000 பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 2.5 மணி நேரம் பேசி எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்படல. கௌசல் ஆலம் ஏறி அமர்ந்தார்கள் மேடையிலே, சொல்ல ஆரம்பித்தார்கள், நான் நேற்றைய தினம் நோன்பு வைத்திருந்தேன், நோன்பு திறப்பதற்காக என்னுடைய உணவை நான் எடுத்தேன், அதை பூனை சாப்பிட்டிருந்தது என்று தான் சொன்னார்கள். கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுடைய கண்களும் குளமாக்கின. 4 வார்த்தைகள் ஆனால் மற்றவர்களுடைய உள்ளத்தில் இறங்கியது. அதைத்தான் கௌசல் ஆலம் சொல்லுகிறார்கள், கூழாங்கற்களை கொண்டு என்னுடைய வார்த்தைகள் இருக்க பிரியப்படவில்லை, ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்திலே இறங்குகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசிரியர் அதைத்தான் சொன்னார்கள். ஆசிரியர் அடுத்து சொல்லுகிறார்கள், மன் கசுர அக்குலுகு பலா தத்மா ஃபீஹில் ஹிக்மா. யார் அதிகமாக சாப்பிடுகிறாரோ அவர்களுக்கு ஹிக்மத் ஞானங்கள் பிறக்காது. அதிகமாக ருசியாக சுவையாக உண்ணக்கூடியவர்களுக்கு ஞானங்கள் பிறக்காது. லுக்மானுல் ஹக்கீம், ஞானி லுக்மான், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் ஹக்கீம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆடு மேய்க்கிற இடையர், ஹபஷி, உதடுகள் தடித்தவர். நீக்ரோ, ஆடு மேய்க்கிற இடையரை அரண்மனையிலே பார்க்கிறார் ஒருவர், மேல இங்கிலையும் பார்க்கிறாரு, நீங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தீங்களே, நம்ம ரெண்டு பேரும் ஆடு மேய்த்தோமே, நீங்கள் எப்படி அரண்மனைக்கு வந்தீர்கள்? லுக்மானுல் ஹக்கீம் சொன்ன வார்த்தை இதுதான், நான் உணவை குறைத்தேன், மனதை விசாலப்படுத்தினேன். உணவை குறைத்தேன், மனதை விசாலப்படுத்தினேன், அரண்மனைக்கு சொந்தக்காரனாக இன்னைக்கு ஆகியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு ஹிக்மத் வேணும்னா உணவை குறைக்க வேண்டும், மனதை விசாலப்படுத்த வேண்டும். இதைத்தான் கௌசல் ஆலம் கதசல்லாஹு ஸிர்ருல் அஸீஸ் அன்னவர்கள் இரண்டாவதாக ஆசிரியரிடத்திலிருந்து பெறுகிறார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், மன் கசுர இஃதிலாத்துஹு பின்நாஸ், யார் மக்களிடத்திலே அதிகமாக கலந்துரவாடி கொண்டிருக்கிறாரோ பல தத்மஹு ஃபீஹி ஹலாவத்துல் இபாதா, அவருக்கு இபாதத்தின் சுவை கிடைக்காது. இன்னைக்கு நம்ம இடத்துல இபாதத்தின் சுவை, 2 ரக்அத் தொழுதுட்டு வந்தீங்களே, ஜுமா தொழுதுட்டு வந்தீங்களே, அதனுடைய டேஸ்ட் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவோம், எப்படா விடுவாருன்னு இருந்தேன்.
இதுவா சுவை? இபாதத்தின் சுவை கிடைக்க வேண்டுமானால் மக்களுடைய கலந்துரவாடலை ஒதுக்க வேண்டும். குருஜி அஜமிக்கு சென்றார்கள், 11 ஆண்டு காலம் தவம் இருந்தார்கள். கௌசல்யம் காரணம் என்ன? மக்களினுடைய பேச்சை குறைத்து இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக. அந்த இறைநேசர்கள்ட்ட கேட்டு பாருங்க, இபாதத்தினுடைய சுவை என்ன என்று. எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நாங்கள் தொழுவதே எங்களுக்கு ஆனந்தம், நாங்கள் இறைவனோடு ஒன்று இருப்பதே எங்களுக்கு ஆனந்தம் என்று சொல்லுவார்கள். காரணம், மக்களிடத்திலே அவர்கள் தொடர்பு கொள்ளவில்லை. அடுத்து சொன்னார்கள், மன் அஹப்ப துன்யா பலா தக்மா ஃபீஹி ஹுஸ்னல் காத்திமா, யார் ஒருவர் உலகத்தை புரியப்படுகிறாரோ, உலகத்தின் மீது ஓகம் கொண்டிருக்கிறாரோ, பலா தக்மா ஃபீஹி ஹுஸ்னல் காத்திமா, அவருடைய இறுதி முடிவு நல்லா இருக்காதுன்னு. யார் உலகத்தை புரியப்படுகிறாரோ அவருடைய இறுதி முடிவு சரியாக இருக்காது. என்றைக்கும் பார்க்கலாம், என்றைக்கும் பார்க்கலாம். எந்த அளவிற்கு அல்லாஹ்வே சொல்லுகிறான், லாக்கத்து அலைஹிமுலா, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கிறதுக்கு மார்க்க அனுமதி அளிக்குது. அதே நேரத்தில் பொருளாதாரத்திலே ஒன்றி இதுதான் சதம் என்று நினைத்தால் இதுவே அவருக்கு நெருக்கடியாக மாறிவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், காரூனுடைய வரலாறு, பொருளாதாரம் நிறைந்தவன் கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் அவனை நெருக்கிட்டு இருக்கு, அதுவே சதம் என்று நினைத்தான். சகாபாக்களுடைய வரலாறுகள், ஹுனைன் போர்க்களத்தில் 12,000 சகாபாக்கள் இருந்தார்கள், எதிரணியில ஹவாஸின் கூட்டத்தார்கள் வெறும் 4,000 பேர் தான் இருந்தாங்க. இந்த 12,000 சகாபாக்கள் நினைக்கிறார்கள், நம்மளா 12,000 பேர் இருக்கும்ல, நம்மள்கிட்ட தான் எல்லா வாகனங்களும் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது, போர் செய்து விடலாம் என்று அதன் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹ் கடுமையான அடியை கொடுத்தான். அதான் சொல்றான், பூமியே நெருக்கடியாக ஆயிடுச்சு, அதை நம்பினா நான் நெருக்கடியை கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹ். வசதி வாய்ப்புகளை ஒரு மனிதன் நம்பினா நான் நெருக்கடியை கொடுப்பேன். ஏசிலே ஒருத்தர் வாழ்ந்துட்டான், வெளியே வந்திருக்க சொல்லுங்க, அவனுக்கு நெருக்கடியா இருக்கு. இவனுடைய வேலையை அடுத்தவனையே பார்த்து பழகிட்டான், தனியா அவன் அந்த வேலையை சொல்லுங்க பார்க்கலாம், நெருக்கடியா இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். அல்லாஹ் நெருக்கடியை கொடுக்கிறான். நம்ம நாப்ப துன்யா, யார் உலகத்தை புரியப்படுகிறாரோ, பட்மல் காத்திமா, அவருக்கு நல்ல முடிவே கிடைக்காது. இதை என்னுடைய மனதிலே நான் பதித்துக் கொண்டேன். யார் ஒரு மனிதன் உலகத்திலே ஜாகிலாக இருக்கிறானோ, அறியாதவனாக இருக்கிறானோ, அவனுக்கு ஹயாத்துல் கல்வி ஏற்படாது, உள்ள வந்து ஹயாத்தா இருக்காது, ஓட்ட போயிடும். ஒரு மனிதன் மார்க்கத்தை அறிஞ்சிருக்கணும், இஸ்லாத்தை புரிந்திருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் உள்ள மூத்தாகிவிடும். இன்றைக்கு மார்க்கத்தில் எந்த அளவிற்கு நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், மார்க்க அறிவு ஏற்படாது, இதா நகர பி கௌமினர் ரிபா இல்லா ஃபஸாஃபிஹுல் ஜுனூன், ஒரு கௌமிலே வட்டி அதிகமாகி விட்டால், ஒரு சமுதாயத்தில் வட்டி அதிகமாகி விட்டால் அல்லாஹ் ஜுனூனியத்தை ஏற்படுத்தி விடுவான், வைத்தியங்களை ஏற்படுத்தி விடுவான். அதற்கு விளக்கு எழுதும் போது சொல்லுவாங்க, மார்க்க இழுமு எவ்வளவு சொன்னாலும் விளங்காது, மார்க்கமே ஏறாது, ஹராம எல்லாம் ஹலாலாவே நினைப்பான், ஹராம எல்லாம் ஹலாலா நினைப்பான். அது நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. மியூசிக் எல்லாம் ஹராம்னு சொன்னா அது ஹராமான் கேட்கிறான். ஒருவர் இடத்துல மியூசிக் ஹராம் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், வழிமார்களினுடைய கபருக்கு அருகிலே இருந்து மியூசிக் படிக்கப்படுகிறது, கவாலி படிக்கப்படுகிறது, இதை போய் ஹராம் என்று சொல்கிறீர்களே. நவுது பில்லா, எந்த அளவுக்கு ஹலாலா போயிடுச்சு பாருங்க. இனி நம்முடைய சந்ததிகள்லாம் வந்தா என்ன ஆகும்? அதைத்தான் கவுன்சில் ஆலம் கத்த செல்லாகும் சிறப்புள்ள அசீஸ் தன்னவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் ஜாகிலாக இருக்கிறாரோ அவரிடத்தில் ஹயாத்துல் கல்வி இருக்காது, மார்க்கத்தை தெரிந்தாக வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கும் போதே மார்க்க கல்வியா கொடுக்கணும். எனக்கு இஸ்லாமிய ஸ்கூல்களும் இல்லை, இஸ்லாமிய ஸ்கூல்கள் இருந்தாலும் அதிலே சேர்ப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், மார்க்கமே இல்லாத நிலையில் இன்றைக்கு மாட்டி இருக்கிறோம். அடுத்து சொன்னார்கள், யார் ஒருவர் சுகபத்துல் லாலிமை தேர்ந்தெடுக்கிறாரோ, அநியாயக்காரரோடு கோலமை கொள்கிறாரோ, பலா தத்மா ஃபீஹி இஸ்திகாமத்த தீன், அவர் தீன்ல காயமா இருக்க முடியாது. அநியாயக்காரனோட சேர்ந்திருந்தா, லாலிமீன்களோடு சேர்ந்திருந்தால் அவர் தீனிலே நிலைத்திருக்க முடியாது, அதனால் அவர்களோடு சேரக்கூடாது. மண் எத்தார மண் தலைவர் இவன், யார் மக்களிடத்திலே பொருத்தத்தை தேடுகிறாரோ, பல தத்மா ஃபீஹி இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்காது.
மக்களுடைய பொருத்தத்துக்காக அவருக்கு நல்ல பேர் வாங்கணும் என்று எண்ணி எவன் வேலை செய்கிறானோ அல்லாவிடத்தில் அவருக்கு நல்ல பேர் கிடைக்காது. நான் இறைவனிடத்திலே நல்ல பேர் வாங்க பிரியப்படுகிறேன். இதைத்தான் என்னுடைய ஆசான் இடத்திலிருந்து இந்த ஏழு பாடங்களையும் நான் கற்றுக்கொண்டேன் என்று ரோசுல் ஆலம் கத்தசல்லாஹு சரகுல் அதீசன் அவர்கள் சொல்லுகிறார்கள். 25 வயதிலே பகதாது மாநகரத்திலே எல்லா கல்வியையும் ரோசுல் ஆலம் கத்தசல்லாஹு சரகுல் அதீசன் முடித்துக் கொண்டு எல்லா கல்விகளையும் முடித்துக் கொண்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பலாம் என்று எண்ணுகிறார்கள். ஜெயிலானுக்கு திரும்பலாம் என்று நினைக்கிறார்கள். ரோசுல் ஆலம் ஊரை விட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது. ரோஸ், பகதாதை விட்டு செல்ல இன்னும் உங்களுக்கு அனுமதி பிறக்கவில்லை. நீங்க படிச்ச பாடம் எல்லாம் இவ்வளவு பாடமும் ஏட்டு சுரக்கா, இனிமேல் தான் பாடமே படிக்க வேண்டி இருக்கிறது என்று ஒரு சவுண்ட் வருது, ஒரு சப்தம் வருகிறது. இதுவரைக்கும் படிச்ச பாடம் எல்லாம் ஏட்டு சுரக்காய், இனிமேல் தான் பாடமே படிக்க வேண்டி இருக்கிறது. சொன்னவர் யாரும் தேடி தேடி பார்க்கிறாங்க, கிடைக்கல. தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. ஒரே ஒரு நாள், பல நாட்கள் தேடி கடைசியில் ஒரே ஒரு நாள் அந்த ஷேக் மாட்டினார். சொன்னாலும் எவ்வளவு பெரியவங்க, அவங்களுக்கு ஒரு சேர்க்கு சொல்றாருன்னா அவர் எவ்வளவு பெருசா இருக்கணும். அம்மா ரஹமத்துல்லா கலை, எல்லாருமே வெயில் காலத்தில இருந்து எல்லாம் சர்பத்து குடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருவரை கவுசுலாலம் பார்க்கிறார்கள். அவரை போய் பார்த்து, நீங்க தான் அன்னைக்கு குரல் எழுப்பியவர்கள் என்று கேட்கிறார்கள். எப்படி இவ்வளவு சரியாக சொன்னார் என்று கேட்கிற பொழுது கவுசுலாலம் சொன்னார்கள், எல்லோருடைய சர்பத்திலும் ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய சர்பத்தை பார்க்கிறேன், ஈக்கள் உங்களிடத்திலே வருவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் நீங்கள் சராசரி மனிதர் அல்ல. உங்க சர்பத்தில் மட்டும் ஈ மொக்கல, அப்ப நீங்க ஒரு சேகதான் என்பதை நான் உறுதி கொண்டேன். நீங்கள் தான் இந்த குரலை எழுப்பியிருக்க வேண்டும், உங்களைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கௌசல் ஆலம் அம்மா ரஹமத்துல்லாஹி அலை அந்தவர்களுடைய கரம் பிடிக்கிறார்கள். அம்மா ரஹமத்துல்லாஹி அலை அந்தவர்களிடத்தில் ஆன்மீக பயிற்சியை பெறுகிறார்கள். அதற்கு பிறகுதான் கராமாத்துகளை நிகழ்த்துகிறார்கள். கராமாத்துகளை எப்படி நிகழ்த்தினார்கள், அந்த கராமாத்துகள் ஒரு வழிமாறு என்னென்ன கராமாத்துகளை கொடுக்க முடியும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய மரணம் எப்படி இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் காணலாம். அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி நாமும் வாழ்ந்து உலக பற்று உலகத்தை தேடலாம், உலகத்தின் மீது ஆசை கொள்ளலாம், தவறு கிடையாது. அதே நேரத்தில் அதிலேயே மூழ்கிவிடக் கூடாது. மார்க்க கல்வியை பெற்று மார்க்க கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அலாலான முறையிலே வாழக்கூடிய நற்குழந்தைகளாக நல்லவர்களாக வல்லவன் அல்லாஹ் நம்மையும் நமது குழந்தைகளையும் ஆக்குவானாக. வாஹுத் தஹவா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.